வணக்கம் பைஸ் நான் உங்க மாமா இப்போ பார்க்க போகிற தோனி அண்ட் ஸ்டோரி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஹிந்தி படத்துக்கு சொல்லணும்னா இந்த படம் தான் சொல்லுவேன். ஏன்னா சில படம்லாம் லவ் ஸ்கூரை பார்க்குற மாதிரி ஒரு படம் அது, இல்லைனா பேய் படம் அந்த மாதிரி லைனாக வந்து சைடில் இந்த தோனி அண்ட் ஸ்டோரி படம் எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக கிளாஸ் சிரிச்சுன்னு ஒரு ஸ்டேடியமில் உட்காந்தா என்ன மாதிரி ஃபீலிங்கோ அந்த மாதிரி ஃபீலிங் இந்த படம் எனக்கு கொடுத்துருந்தா நான் சொல்வேன். நான் கொடுத்த 120 ருபீஸ் எனக்கு 2000 ருபீஸ் கொடுத்து ஸ்டேடியமில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரு இந்த படம். இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பாருங்கள், இல்லை லவ்ஸ் கூட போய் பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள், இல்லை குரூப்பாக போய் பாருங்கள், என்ன வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக 120 ருபீஸ் கொடுத்து தான் நான் சொல்வேன். நீரஜ் பாண்டேனு ஒருத்தர் டைரக்ட் பண்ணிக்காரு, அருமையான டைரக்டருங்க. ஒரு ஒரு சீனும் செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா சில பல சீன்லாம் எடுக்கலாமா வேணாமா நிறைய யோசிப்பாங்க. இவெல்லாம் இது அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு எத்தா அவங்க சொல்லி தைரியமாக இறங்கி எடுத்துருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் நியூஸ் சேனல் ஒரு சீனு, ஒரு டோனி வந்து ஒரு 2-3 பிளேயர் வெளியேற்றுவாங்க அந்த இந்தியன் டீம்ல இருந்து. அந்த நியூஸ் வந்து என்ன பிரச்சனை இருக்குது ஹிந்தியில் சொல்கிறேன், கே டோனோக்கு பீச் மேலே அடைய செல்றாக கே ஹோரா ஹே டேக்கிங் ஏ சோட்டா சே பிரேக் அபாட் எல்லா நியூஸ்லாம் அப்படி தான் கொஞ்சம் சின்ன விஷயத்தை ஊடி ஊடி பெருசாகுவாங்க. அதுதான் நியூஸ் சேனல் 1981 July 7 அவர் பிறந்த தேதி. ஏன்னா அப்படி போட்டாங்க அப்படியே மெமரைஸ் இது எப்படி ஆகுதுன்னு தெரில எனக்கு. வந்து அவர் பிறந்த நாள்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன இப்போதைக்கு என்ன நடக்குதோ அவர் காட்டுறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க சென்னையில் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு. அதுவும் சத்தியம் தெரியல, அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கோல் கீப்பராக இருந்தவர் ஒரு ஃபுட்பாலில் சும்மா. அப்போ தான் ஒரு பார்த்தார், ஒரு கோச் அவர் பார்த்து இந்தியன் டீமில் இந்தியன் ஸ்கூல் டீமில் செலக்ட் ஆகிறோம்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவர் எப்படி படிப்படியாக முன்னேறி அவர் ஒரு இந்தியன் டீம் கேப்டன் ஆகிறது தான் கதை. அப்போ ஒரு சின்ன சீன் வரும், சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட் போட்டு அப்படியே இப்போ காட்டுனேன் பாரு, அப்போலாம் விசில் பறக்குதுங்க. ஐயோ ஒரு கண்டினியூஸாக 1 மினிட் ஆகிட்டு விசில் பறக்குவாங்க. அந்த டைரக்டருக்கு தான் நான் சல்யூட் சொன்னோம், செம்மையாக இருக்கீங்க சார். சென்னை சூப்பர் கிங்ஸ் காட்டின ரொம்ப நன்றி, ஏன்னா நான் ரொம்ப ஃபேன். இந்த 3 வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பறக்கல கார்த்தி, ரொம்ப இது பண்ணிட்டீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ஸ்டேடியமில் போய் பார்க்குற ஃபேன்ஸ் ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள். சின்ன சீன் தான், ரொம்ப பெருசாக சீன் தான். இல்லை சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரை பற்றி சொல்லி அவங்க மனசு அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாடிலாம் பில்ட் பண்ணி முடி வளர்த்து ஒரு மேட்ரே இல்லை. பட் அவரை மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், அவர் மாதிரி ஒரு நடந்து வருது, அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், அந்த மாதிரி பேசுறது, ஒரு ஸ்டைல், அதெல்லாம் மேசிவ்ங்க சான்ஸே இல்லை. நான் நினச்சது ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது சொன்னேன், ஏன்டா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டை போட்டேன், அது பதில் அக்ஷய்குமார் போட்டோம்டா செம்மையாந்துரும் நான் யோசித்தேன். நான் யோசிச்சுட்டு இது தப்புன்னு இந்த படம் எனக்கு நிரூபிச்சது சொல்லலாம். ஏன்னா அக்ஷய்குமார் இருந்தாலும் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் சுஷாந்த் சிங் கிட்ட இது நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. நான் பார்த்ததே தோனிக்காக தான் இந்த படத்தை பார்த்தேன்னு சொல்லலாம், எல்லாரும் போய் அதுக்காக தான் பார்ப்பீங்க. பட் இந்த படத்தில் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அருமையான ஆக்டிங் சொல்லலாம். ஒரு ஒரு சீன்க்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி இருப்பார் அவர், எப்படி டைலாக் டெலிவரி சொல்லுவார், எப்படி பேசுவார், எப்படி என்ன பண்ணுவாங்க, எப்படி கண்டு வர்றாரு, எப்படி ஷார்ட் அடிப்பார், எப்படி போய் இன்னொரு பிளேயர் கிட்ட அட்வைஸ் கேட்பார், சேட் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் போட்டுருக்காரு. இல்லை இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின்ஸ் எடுத்துருவாங்க, அது ஆக்சென்ட் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அப்படின்னு உங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சாலும் ஐ எம் சாரி ஐ டோன்ட் நோ. அண்ட் இன்னொரு ஹீரோயின் வந்து அவர் ஒய்ஃப் சாக்ஷி, அண்ட் அது செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன அவர் ஒரு சீன் வருவாங்க சின்ன சீன், அப்போது அவர் ஒரு லுக் விடுவாங்க செம்மன்னு. சுஷாந்த் சிங் தான் சொல்கிறேன், செம்ம லுக்கு சொல்லலாம். இது இந்த படத்தை பார்த்து அவரோட அவர் கெரியர்லேயே பெஸ்டான பெஸ்டஸ்ட் படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டரில் கமெண்ட்ஸ் நான் பின்னாடி இருந்து சொல்லுவாங்களே அந்த கமெண்ட்ஸ்லேயே கேட்டேன், இந்த டேரக்டர் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அருமையான படம் அது, இது எவ்வளோ போடணும் இல்லைங்க. 3 ஹவர் படம், எனக்கு ரொம்ப எப்படி டைம் போச்சுன்னு எனக்கு கதை இருக்கு ஓகே, அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுவோம் ஒரு லைஃப் ஸ்டோரி அப்படியே தான் போர்டு அடிக்கும், மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் மாட்டி டிங்கரிங் பண்ணி ஃபுல்லாக நல்லா இப்படி தான் வரணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க. சல்யூட் சார், செம்ம. இந்த படத்தோட மியூசிக் அமால் மலிக் ராஷா கோலி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக ஒரு பாட்டுலாம் பேக்ரவுண்டில் தான் வருது, பட் அந்த பாட்டு எனக்கு நல்லா இருக்கு, கேட்குற மாதிரி இருக்குது. ஒன்றும் காரில் குத்தாமல் ஏஞ்சி வெளியே போகலாம் அந்த மாதிரி சாங்ஸ் அவங்க ரெண்டு பேர் பண்ணாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சஞ்சய் சௌதரி பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு வாங்கடே ஸ்டேடியமில் நடக்கிற ஒரு ஃபைனல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு அவர் சின்ன வயசில் பிறக்கும் போது ஒரு இது சவுண்டாக இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படும்போது அவர் ஃபஸ்ட்டில் லவ் பண்ணும்போது அவர் செத்துருவாங்க, அப்போ ரோட்டில் உட்காந்து அவங்க அழுவாங்க அழுவார் தோனி சார், ஐ மீன் சுஷாந்த். இந்த சீன்ஸ்லாம் அடிச்சுக்க ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நமக்கு அந்த ஃபீலிங் வருது, நமக்கு அழகு வருது. நீங்கள் மட்டும் தியேட்டரில் பார்க்காம எங்கேயாவது டிவிடி இல்லை இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பைசா பிரச்சனை இல்லை. தோனி ஃபேன்ஸாக இருந்தால்
சினிமா லவர் அந்த தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல உட்காந்து இந்த வல்காரத்தையும் கிடையாது, எந்த ஃபைட் சீன்ஸும் இல்ல, ஒரு கிளீனான நீட்டான பிரசன்டேஷன் நான் சொல்லுங்க. சினிமாகிராஃபர் சந்தோஷ் டுவெண்டியில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ட்ரோன் ஷாட் ஆகிறோம், ஸ்டேடியம் ஷாட் ஆகிறோம், அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு ஃபுட்பால் அப்படியே தட்டி விடும்போது அவர் கோச் அவர் பாக்குற சீனா இருக்கணும், இல்ல ட்ரெயிலர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு அவர் பேக தூக்கி ஓடினு இருப்பாரு, தகுந்த டிசி ஆவாரு. அந்த சீன் இந்த படத்துல இல்ல, ஏன்னா அது ட்ரெயிலருக்காக கட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எடிட்டர் ஸ்ரீ நாராயண் சிங் ஒருத்தர் பண்ணிடுறாரு. அருமையான எடிட் சொல்லலாம். 3 hours இருக்கிறோம், நிறைய பேர் அதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணியிருந்தா, சில சில சீன்ஸ் வேணாம் சொல்லி தவிர்த்திருந்தா படம் இன்னொரு கொஞ்சம் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் யாராலையும் அடிச்சுக்க முடியாதுன்னு ஆணித்தனமா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ட்ரிம் பண்ண பேனா. மற்றபடி இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கீழே தம்ஸ் அப் பட்டன் இருக்கு, தம்ஸ் அப் கொடுங்க. புரியலையா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. என் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கீழே கொடுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். எப்பவும் மறக்காதீங்க ப்ளீஸ், பார்த்தா என் வீடியோ பிடிச்சிருந்தா வேற வீடியோ ஏதாவது இருந்தா போய் பாருங்க, இல்லையா என் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.